Hi friends, welcome to Joyful Cooking. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி Cook with Komali fame Ashwinோட பீட் நட் ஸ்பகட்டி ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ரெசிபி கூடவே அஸ்வினோட ட்ரெண்டிங் சாங்க என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பீட் நட் ஸ்பகட்டி செய்ய ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு வெங்காயம், அஞ்சு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. இதை செய்ய நான் எடுத்துட்டு இருக்கிறது வீட் செமோலினா பாஸ்தா. இந்த ஸ்பெகட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம் மற்றும் பீட்ரூட்டையும் நம்ம இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட காய்கறிகளுக்கு தேவையான அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்சியில் அடித்து கொண்டு வந்துட போகிறோம். இன்னொரு சைடில் நல்ல வாய் அகலமான பேனில் ஒரு கைப்பிடி ஸ்பெகட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறீங்க. ஸ்பெகட்டியோட பேக்கெட்டில் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வேக வைங்க. கூடவே அரை கப் அளவுக்கு வால்நட் சேர்த்து அதை ஒரு மூணு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வால்நட்டையும் சேர்த்து தான் நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வர போகிறோம். முழுசா உனக்கென நான் வாழிறேன், புதுசா தினம் தினம் என பார்க்குறேன், அழுதா தோளில நான் சாஞ்சுப்பேன், அளவெல்லாம ஆசை வைக்கிறேன். ஏனோ தானோ இன்று போல நாளும் எல்லாம் நீயே என்று மாறுதே, யாரும் இல்லா நேரம் வந்த பின்னும் உனதருகில் காதல் ஒன்று கண்டேன் பெண்ணே. இப்போ நம்ம ஸ்பெகட்டியை வேக வச்சு வடிகட்டியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற வால்நட்டையும் அந்த பீட்ரூட் கலவையோடு சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அடிச்சு கொண்டு வந்துடணும். இப்போது ஒரு பேனில் நம்ம பேஸ்ட்டாக அடித்து வச்சிருக்கிற அந்த கலவையை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். முதல்ல இதில் நம்ம பீட்ரூட், ஆனியன், கார்லிக் கூடவே வால்நட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா இது சேர்த்து பேஸ்ட் மாதிரி அடிச்சு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன், ஆரிகானோ சீசனிங் ஒரு டீஸ்பூன், சால்ட் அரை டீஸ்பூன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பெகட்டியில் சால்ட் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ கூடவே இதுலேயும் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறோம். பீட்ரூட் நம்ம வேக வைக்கும்போது அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியையும் இதோட கொஞ்சம் சேர்த்து ரொம்ப பேஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் கூட அதை நீங்கள் இந்த லிக்விடை கலந்துக்கலாம். அதோட இப்போ நம்ம ஸ்பெகட்டியை அதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறோம். இந்த மாதிரி அந்த பேஸ்ட் எல்லா ஸ்பெகட்டிலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பீட் நட் ஸ்பெகட்டி தயார். கிட்ஸுக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.